ஓகே குட்டீஸ், இப்போது அடுத்து நாம் விலங்குகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? விலங்குகளை ஒவ்வொரு விலங்கு பேர் சொல்லுவேன், அது என்னென்ன பண்ணுன்னு சொல்லுவேன், எங்கே இருக்கும்னு சொல்லுவேன், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு விலங்காக பார்க்கலாமா? முதலாவது விலங்கு சிங்கம். இது சிங்கம். சிங்கம் எங்கே இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? காட்டில் தான் இருக்கும் இல்லையா? சில நேரம் நாம் ஜூவில் கூட அந்த சிங்கத்தை பார்வைக்காக வச்சுருப்பாங்க, நம்ம பார்க்க முடியும். சிங்கத்தை காட்டோட ராஜா அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அதை பார்த்தா எல்லா மிருகங்களும் பயப்படும். சிங்கம் தன்னுடைய பசிக்காக எல்லா மிருகங்களையும் அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விலங்கு புலி. இதுவும் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான். இதுவும் எல்லா மிருகங்களையும் அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு. புலியை பார்த்தாலே எல்லா மிருகங்களுக்கும் ஒரு பயம் வரும். ஓகே, அடுத்தா நம்ம பார்க்க போகிற விலங்கு யானை. யானை குட்டீஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எங்கெல்லாம் பார்த்தீங்க சொல்லுங்கள்? கோவில்களில் நம்ம யானை பார்த்துருக்கோம். காடுகளில் தான் பெரும்பாலும் யானை இருக்கும். யானையோட தந்தம் நமக்கு ரொம்ப உபயோகமான பொருளாக இருக்கும். யானையை பார்த்தாலே எல்லா மிருகங்களும் பயப்படும். ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா? ஸோ யானையை பார்த்தா ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி குட்டீஸ் நீங்கள் யானை சவாரி கூட போயிருப்பீங்க இல்லையா? யானை சவாரி எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. ஸோ இது யானை. நான்காவது நம்ம பார்க்கக்கூடிய விலங்கு நரி. இது நரி. நரி எங்கே இருக்கும் குட்டீஸ்? காடுகளில் தான் நம்ம பார்க்க முடியும். நரி ரொம்ப கன்னிங்கான ஒரு விலங்கு. கன்னிங் அப்படின்னா தந்திரமான ஒரு விலங்கு. தந்திரம்னா என்ன பண்ணுன்னா, ரொம்ப தந்திரமாக ஏதாவது ஒரு செயல் பண்ணணும், ஒரு விஷயம் பண்ணணும்னா ரொம்ப தந்திரமாக பண்ணும். இதுதான் நரியுடைய ஒரு குணம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விலங்கு ஒட்டகம். ஒட்டகம் ஒட்டகம் ரொம்ப உயரமாக இருக்கும். எங்கே இருக்கும் சொல்லுங்கள்? பாலைவனத்தில் தான் இருக்கும். ஒட்டகத்தை பாலைவனத்தோட கப்பல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒட்டகத்தில் பாலைவனத்தில் நமக்கு பயணம் செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இல்லையா? நாம் நடந்தும் போக முடியாது. ஏன்னா அங்கே வெறும் மண்ணாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம கால் வைக்கவே முடியாது. ஸோ பாலைவனத்தில் நம்ம போகும்போது ஒட்டகத்து மூலமாக நம்ம பிரயாணம் பண்ணி போகலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விலங்கு வரிக்குதிரை. இது வரிக்குதிரை. வரிக்குதிரையும் காட்டில் தான் இருக்கும். ஜூலையும் நம்ம பார்த்துருக்க முடியும். வரிக்குதிரையோட உடம்பில் நிறையா வரிகள் இருக்கும். அந்த வரிகள் என்ன கலரில் இருக்கும், என்ன நிறத்தில் இருக்கும்? வெள்ளை கருப்பு, வெள்ளை கருப்பு, மாறி மாறி நிறையா வரிகள் அதனுடைய உடம்பில் காணப்படும். ஓகே, இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க போகிற விலங்கு பசு. பசு கிராமங்களில் எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் இருக்கும். பசு நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது? பசு பால் கொடுக்குது. தினமும் காலையில் நம்ம பால் குடிக்கிறோம் இல்லையா? அது எங்கேருந்து வருதுன்னா பசு மாட்டுக்கிட்ட இருந்து தான் வருது. பசுவுடைய தோல் கூட நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விலங்கு பூனை. பூனை குட்டி எல்லா வீட்லேயும் இருக்கும்ல குட்டீஸ். சில பேர் அதை செல்ல பிராணியாக வளர்ப்பாங்க. சில பேருக்கு பூனை வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். பூனை எலியை நல்லா பிடிச்சி கடித்து சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு. பூனைக்கு பால்னால் ரொம்ப பிடிக்கும். பாலும் பூனை நல்லா குடிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விலங்கு நாய். நாய்க்குட்டி எல்லாரும் வீட்டில் வளர்ப்பாங்க இல்லையா? எதுக்காக வளர்ப்பாங்க? செல்ல பிராணியாக வளர்ப்பாங்க. வீடை பாதுகாக்கணுன்றதுக்காக வளர்ப்பாங்க. வீட்டுக்கு யாராவது திருடங்க யாராவது வந்துட்டா நாய் கொலைச்சி அவங்கள காட்டி கொடுத்துரும் இல்லையா? அவங்கள உள்ளே வரவிடாமல் தடுத்துரும். ஸோ நாம் பத்திரமாக இருக்கிறதுக்காக நாய் வளர்த்தா அது நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நாய் நன்றியுள்ளதாகவும் இருக்கும். நாம் அதுக்கு சோறு போட்டு அதை வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப நன்றியுள்ளதாக
இருக்கும், அது நம்மளை விட்டு போகாது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிற விலங்கு நீர் யானை. நீர் யானை இதை எங்கே நம்ம பார்க்க முடியும்னா காடுகளில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஜூவில் கூட சில நேரம் பார்வைக்காக வச்சிருப்பாங்க. நீர் யானை நீரில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு விலங்கு. நீரை விட்டு அது வெளியில் வராது, நீருக்குள்ளே மட்டும்தான் வாழும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற விலங்கு குதிரை. குதிரை பெரும்பாலும் காடுகளில் தான் கட்டாயமாக இருக்கும். குதிரை ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு. ரேஸ்கெல்லாம் கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. ரேஸ் அப்படின்னா போட்டிகளுக்கெல்லாம் குதிரை போட்டி அப்படின்னு வச்சு அந்த குதிரையை அதில் உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த காலத்துலலாம் குதிரையை வச்சு தான், குதிரையில் போய் தான் ராஜாக்களெல்லாம் போர் கூட தொடுப்பாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிற விலங்கு முயல். முயல் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விலங்கு. ஏன்னா முயல் அழகான வெள்ளை நிறத்தில் ரொம்ப அழகாக காணப்படும். முயல் காடுகளில் இருக்கும், சில பேர் வீடுகளில் கூட முயலை செல்லப்பிராணியாக வச்சு வளர்ப்பாங்க. முயல் என்னெல்லாம் சாப்பிடும்? இலைகள், கீரைகள் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுறோம். மெயினாக கேரட் முயலுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு. இப்போது அடுத்ததை நம்ம பார்க்க போகிற விலங்கு ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப உயரமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு கழுத்து ரொம்ப நீளமாக இருக்கும். அது உயரமாக இருக்கிறதுனால உயரமாக உள்ள மரங்களில் உள்ள இலைகளெல்லாம் பறித்து சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு அது. இது காடுகளில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய விலங்கு கரடி. கரடியும் கட்டாயமாக நம்ம காடுகளில் தான் பார்க்க முடியும். கரடியில் சில வகைகள் இருக்குது, முக்கியமாக பனிக்கரடி. இது குளிர் பிரதேசங்களில் மட்டும்தான் இருக்கும். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய விலங்கு குரங்கு. குரங்கு கட்டாயமாக நம்ம காடுகளில் தான் பார்க்க முடியும். குரங்கு மரங்களில் தான் பெரும்பாலும் இருக்கும். மரத்துக்கு மரம் தாவி தாவி விளையாடும். அதே மாதிரி குரங்கு ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு விலங்கு. அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது செம்மறியாடு. செம்மறியாடு அதனுடைய உடம்புகளில் நிறைய முடி காணப்படும். அது குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு விலங்கு. அதனுடைய முடிகள் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா நம்முடைய துணிகள் தயாரிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்குது. ஏன்னா ஸ்வெட்டர், கம்பளி துணி இதெல்லாம் தயாரிக்கிறது அந்த செம்மறியாட்டு முடியிலிருந்து மட்டும்தான். அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது வெள்ளாடு. வெள்ளாடு இது பெரும்பாலும் நம்ம கிராமங்களில் பார்க்க முடியும். இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இதனுடைய கறியை நாம் சமைச்சு சாப்பிடுவோம். இதனுடைய பால் கூட சில பேர் உபயோகிப்பாங்க. அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய விலங்கு கழுதை. கழுதையும் பெரும்பாலும் கிராமங்களில் தான் வச்சு பார்ப்பாங்க. கழுதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா துணிகள் துவைத்து அதனுடைய முதுகலை ஏற்றி கொண்டு போவாங்க. கழுதை பொதி சுமக்கக்கூடிய ஒரு விலங்கு. இது பெரும்பாலும் கிராமங்களில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய விலங்கு மான். மான் காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. மான் துள்ளி குதித்து விளையாடக்கூடிய ஒரு விலங்கு. மானுடைய கொம்புகள் மிகவும் அழகாக இருக்கும். வேட்டையாடுறதுக்கு நிறைய பேர் மான் வேட்டையாடுறதுக்கு தான் ரொம்ப பிரியமாக போவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விலங்கு பன்றி. பன்றி குட்டீஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கிராமங்களில் நிறைய இருக்கும். நகரங்கள்லையும் இப்போது பெரும்பாலான நகரங்களில் பன்றிகள் அங்கங்கே நம்ம பார்க்க முடியும். பன்றிகள் எங்கே இருக்கும் தெரியுமா? சாக்கடைகளில், அந்த மாதிரி அசுத்தமான இடங்களில் தான் அது இருக்கும். பன்றிகள் எப்பவும் கூட்டமாக தான் காணப்படும். பன்றிகளில் சில வகைகள் இருக்குது. சில விதமான பன்றிகளை வெள்ளை பன்றிகள் அப்படின்னு நாம் சொல்லலாம். காட்டு பன்றிகள் அப்படின்னு கூட சில விதமான பன்றிகள் இருக்குது.
ஓகே குட்டீஸ், இப்போ நாம விலங்குகளை ஒவ்வொரு விலங்குகளாக எடுத்துக்காட்டோட தெளிவாக அழகாக பார்த்து முடிச்சிட்டோம்.